கிருஷ்ணகிரி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் படிக்கும் 627 மாணவிகளுக்கு 29,85,000 மதிப்பிலான இலவச மிதிவண்டிகளை தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மாணவிகளுக்கு வழங்கி தமிழக முதல்வர் கல்விக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து கல்வியில் சிறந்த மாநிலமாக உருவாக்கி வருவதாக குறிப்பிட்டார். கிருஷ்ணகிரி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா சைக்கிள் வழங்கும் விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திருமதி சரியு அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி மகேஸ்வரி, நகரச் செயலாளர் நவாக், நகர்மன்ற தலைவர் திருமதி பரிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு கிருஷ்ணகிரி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு சுமார் 29,85,000 மதிப்பிலான இலவச மிதிவண்டிகள் மற்றும் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கி தனது சிறப்புரையில் தமிழக அரசு தேர்தலின் போது அறிவித்துள்ள திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது, குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவிகளின் கல்வித்தரத்தினை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதனை முறையாக செயல்படுத்தி வருவதினால் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கைகளும் அதிகரித்து வருவதால் தமிழகம் கல்வித்துறை மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் முன்னேறிய மாநிலமாக திகழ்ந்து வருவதாக குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து நடந்து முடிந்த 10 மற்றும் 11 வகுப்புகளில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவிகளுக்கு ஊக்கப்பரிசுகளையும் அமைச்சர் வழங்கி பாராட்டினார். அப்போது வருவாய் கோட்டாசியர் பாபு, வட்டாசியர் பொன்னாளா மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் மகோந்திரன் உள்ளிட்ட பலர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். 7,76,000 இந்த மாவட்டத்திலே மிதிவண்டிகள் வழங்கப்படுகிறது என்பதை இதை முதல்வதாக இந்த பள்ளியிலே இன்றைக்கு நாங்கள் தொடங்கி வைக்கிறோம் என்பதை இந்த நாட்டில் நான் சொல்லிக்கொள்ளேன். குறிப்பாக இந்த பள்ளியிலே 6,000 சுமார் 21,84,500 மிதிவண்டிகள் வழங்கப்படுது. அதே மாதிரி அரசின் அனந்தங்கள் சுமார் 200 நபர்களுக்கு மேல் இந்த நடந்த இன்றைக்கு வழங்கப்படுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.